ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூமின்னு பார்த்து விட்டோன்னா இந்த பூமியில் எக்கச்சக்கமான அதிசயங்கள் ஆச்சரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து காலையில் எழுந்த பிறகு இந்த பறவைகள் வந்து கீச்சிக்கு சவுண்டு கேட்கல, சேவலுடைய கொக்கரக்கோ சவுண்டாக இருக்கட்டும், இந்த காலையில் சூரியன் வந்து உதயமாகலாம், ஸோ அந்த விஷனாக இருக்கட்டும், நைட் நேரத்தில் அந்த பௌர்ணமி அந்த நிலவோட வெளிச்சத்தை பார்க்கும் போதும், இந்த அந்த சில்னஸ்ஸாக இருக்குல்ல நைட் நேரத்தில் அந்த ஃபீலிங்காக இருக்கட்டும், பசங்களோட சேர்ந்து இது கிணத்துலையோ ஆற்றுலையோ இந்த குளத்துலையோ குளிக்கும் போது அந்த சந்தோஷமாக இருக்கட்டும். அப்புறம் வந்து இந்த நம்ம ஏதாச்சும் அசந்து போகிற விஷயம், சின்ன வயசில் பார்த்தோம்னா இந்த யானையை பார்த்தோ இல்லை ஏதாவது குதிரையை பார்த்தோ நம்ம வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகும், ஐயோ யானை வருது அப்படின்னு பார்த்து அந்த யானையை பார்த்து ரொம்ப அசந்து பிரமிச்சு போவோம், ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோன்னா இந்த பூமியில் இருக்குது, ரொம்ப அழகான விஷயம் கூட நம்ம வந்து பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட இந்த பூமி வந்து பார்த்தோம்னா சூரியனை கிட்டத்தட்ட ஒரு 1100 km/h வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி சுற்றி அதாவது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்குது, அதையும் அதாவது சூரியன் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி சுற்றிக்கிட்டு இருக்க இந்த பூமி வந்து திடீர்னு ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன ஆகும், அதாவது செம்ம ஸ்பீடில் ஒரு பஸ் வந்து போய்கிட்டு இருக்கோம், அந்த பஸ்ஸில் நம்ம இருக்கோம், திடீர்னு அந்த பஸ் வந்து பிரேக் போட்டு ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும். ஸோ அதே நிலைமை தான் இந்த பூமிக்கும். ஸோ இப்படி நடக்குமா அப்படின்னு நம்ம வந்து தெரியாது, பட் அப்படி நடந்தால் என்ன ஆகும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பூமி இருக்குல்ல, பூமி வந்து சுற்றுனா ரொட்டேட் ஆனால் மட்டும்தான் கிளைமேட் சேஞ்சஸ், ஸோ இரவு பகலோ இதெல்லாம் ஏற்படும். ஆனால் பூமி தான் நின்றுடுச்சே, ஸோ நின்னதால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பக்கம் இரவாகவும் ஒரு பக்கம் பகலாகவும் இருக்கும். ஸோ இதனால் பூமி வந்து எந்த ஒரு உயிரினங்களும் வாழமோட நிலைக்கு வந்து தள்ளப்படும். ஸோ நம்ம வந்து பூமி ரொட்டேட் ஆகிறதால தான் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த ஓசோன் லேயர் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், யூவி ரேஸ்லேருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் ரேஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து நம்ம வந்து பாதுகாத்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் இல்லாததால் சூரியன்லேருந்து நிறைய ரேஸ் வந்து பூமி வந்து தாக்கும். ஸோ கண்டிப்பாக பூமியில் வந்து எந்த வித உயிரினங்களும் ஃப்யூச்சரில் கூட உருவாக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து பூமி வந்து தள்ளப்படும். ஸோ இந்த மாதிரியான சில சம்பவங்கள் வந்து பூமி வந்து ரொட்டேட் ஆகிறது நிப்பாட்டுச்சு அப்படின்னா பூமி வந்து வாழறதுக்கு தகுதியான ஒரு இடமாக கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிலைமை வந்து இந்த பூமிக்கு வந்து ஏற்பட்டுரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பூமி வந்து செம்ம ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ திடீர்னு ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா இந்த பூமியில் என்னென்ன பொருள் இருக்கோ, பில்டிங்ஸாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், மனிதர்கள் நம்மளாக இருக்கட்டும், விலங்குகள் எதுவோ எவ்வளோ பெரிய வெயிட், யானையாக கூட இருக்கட்டும், ஸோ எல்லாமே சரி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து தூக்கி எறியப்படும். இந்த வானத்தை நோக்கி வந்து அட்மாஸ்பியர் நோக்கி தூக்கி எறியப்படும். ஸோ அப்படி தூக்கி எறியப்பட்ட அந்த எல்லா உயிரினங்களும் எல்லா பில்டிங்ஸும் சரி 38 degrees அந்த ஆங்கிள் வந்து மேலேருந்து கீழே வந்து பூமிக்கு வந்து கீழே விழும். ஸோ அப்படி விழும்போது அவ்வளோதான், இங்கே பூமியில் எந்தெந்த உயிரினங்கள் வந்து உயிரோடு இருக்கோ எல்லாமே வந்து இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம், ஒன்றுமே உயிரோடு இருக்காது எல்லாமே. அந்த ஃபேக்கன்ஸ்ல இப்போ கூட நான் சொல்கிறேன், இந்த டைமில் கூட இது நடந்தால் கூட அவ்வளோதான் எல்லாருமே வந்து இறந்து போயிடும். ஸோ அப்படி ஒரு துயரமான சம்பவம் டக்குன்னு நடக்கும். அந்த அப்புறம் வந்து இந்த உலகத்தில் பார்த்தோம்னா மொத்தம் வந்து 7 கண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசியா, ஆப்பிரிக்கா இந்த மாதிரி வந்து 7 கண்டங்கள் இருக்குது. ஸோ எல்லா கண்டங்களும் வந்து அந்த 7 கண்டங்கள் வந்து இடம் மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். இடம் மாறிச்சு அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒன்றா கூட ஆகலாம், சில 2-3 இல்லை ஒரு 10-15 ஸோ அப்படி கூட பிரிஞ்சு போகலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அப்படி பிரிஞ்சு ஒன்று அப்படி கூட பிரியலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்புறம் வந்து என்ன ஆகும்னா சுனாமி. இது வரைக்கும் இந்த மனித குலம் பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சுனாமி வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா பிளானட்ஸுக்கும் நடுவில் பார்த்தோம்னா உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பூமியோட மேற்பரப்பை விட பார்த்தோம்னா கீழே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ சென்டர்லேருந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய எல்லா பிளான்ட்ஸுக்குமே இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து திடீர்னு ஒரு பால் வந்து நம்ம ஸ்பீடில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து நம்ம திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாலுக்குள்ளே இருக்க அந்த பொருள் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருமா. ஸோ அதே மாதிரி தான் பூமியில் இருக்க அந்த மையக்கரு வந்து அதோட இடத்தை விட்டு நகர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் பூமியில் வந்து மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு கூட ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் இவ்வளோ நிகழ்ச்சிகளும் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த பூமியில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும். ஸோ ரொம்ப கொடூரமான இழவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கற்பனை தான்,
ஃப்யூச்சரில் நடக்குமான்னு கூட தெரில. பட் நடந்தது அப்படின்னா இப்படிப்பட்ட சோகமான சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். அண்டில் தென், நான் உங்கள் சயின்டி சுந்தர், தேங்க்யூ, டாடா.